மட்டக்களப்பு கழுதாவளியில் மூடி கிடக்கும் விசேட பொருளாதார மத்திய நிலையம் மிக விரைவில் திறந்து வைக்கப்படும். ராஜங்க அமைச்சர் காதர் மஸ்தான். மட்டக்களப்பு மாவட்ட கழுதாவளை கிராமத்தில் அமைந்துள்ள விசேட பொருளாதார மத்திய நிலையத்தை மிக விரைவில் திறந்து வைப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக கிராமிய பொருளாதார ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் அவர்கள் தெரிவித்துள்ளனர். புதன்கிழமை மாலை அங்கு விஜயம் மேற்கொண்டு இதுவரை திறந்து வைக்கப்படாமல் உள்ள விசேட பொருளாதார மத்திய நிலையத்தை பார்வையிட்டு வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். இதன்போது மண்முனை தென் எருவில் பற்று பிரதேச செயலாளர் திருமதி சிவப்பிரியா வெல்வரத்னம் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதன்போது ராஜாங்க அமைச்சர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இந்த பொருளாதார மத்திய நிலையம் கடந்த 2017 நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு 2018 முடிவு பெற்றது. ஆனாலும் அது விரைவில் திறந்து வைக்கப்படாமல் மூடப்பட்டுள்ளது. இவ்வாறு அரசாங்கத்தின் நிதி வீணடிக்கப்படுவது என்பது பாரிய பிரச்சனையாகும். இதைத்தான் தற்கால இளைஞர்களும் தட்டி கேட்கின்றார்கள். எனவே நாம் இதனை விரைவில் திறந்து வைக்க மக்கள் பயன்பாட்டிற்கு விட வேண்டியுள்ளது. இதனால் இப்பகுதி விவசாயிகள் பெரிதும் நன்மை கிடைக்க வேண்டும். எனவே இதற்குரிய சில பழுது பார்க்கும் வேலைக்குரிய நிதி ஒதுக்கீடுகளை எமது அமைச்சின் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதனை விரைவில் திறந்து வைக்கப்பட உள்ளது. இருந்த போதிலும் இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை மேலும் எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பது குறித்தும் இப்பகுதி மக்களுடைய கைகளில் தான் உள்ளது என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனாவுக்கும் இடையில் எந்தவித முரண்பாடுகளும் இல்லை என்று ஆளுங்கட்சியின் பிரதான அமைப்பாளரும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், ஜனாதிபதிக்கும் மொட்டுக்கட்சிக்கும் இடையில் முரண்பாடுகள் உள்ளன என்று பலர் சுட்டிக்காட்டியுள்ளனர். உண்மையில் அப்படி எந்தவித முரண்பாடுகளும் இல்லை. ரணில் விக்ரமசிங்கவின் அனுபவத்தையும் சவால்களையும் எதிர்கொள்ளும் திறனை உன்னிப்பாக ஆராய்ந்த பின்னரே அவரை ஜனாதிபதி பதவிக்கு நியமிக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆதரவளித்தது. நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஜனாதிபதி எடுத்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசு தற்போது நடைமுறைப்படுத்தும் வேலை திட்டத்தின் பிரகாரம் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெழும் என்று மக்கள் பலமாக நம்புகிறார்கள் என்றார். கம்பக பிரதேசத்தில் 68 வயதுடைய வயோதிபர் ஒருவர் வெட்டிப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் கம்பகா வெளிவேறிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. குறித்த வயோதிபரின் சடலம் அப்பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இரத்த வெள்ளத்தில் இருந்த நிலையில் இன்று மீட்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வெளிவேறிய போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் கொலை சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன் பிரகாரம் நீதவான் விசாரணை பின்னர் சடல பிரேத பரிசோதனைக்காக கம்பக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமைச்சர் விதுர விக்ரமநாயக்கவை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவி விலக வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஜாழ் சாவகச்சேரியில் அமைந்துள்ள தமிழரசு கட்சி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்தே அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த சில தினங்களாக தொழிலியல் திணைக்கள பணிப்பாளர் பேராசிரியர் மானதுங்க பதவி விலகியமை தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன. ஜனாதிபதி எங்களோடு நடத்திய பேச்சுவார்த்தையில் கூட அமைச்சரவை தீர்மானங்களை நிறைவேற்றுவதில் விருப்பம் இல்லாதவர் போல பேராசிரியர் மானதுங்க காட்டிக்கொண்டார். அது அமைச்சரவைக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனைகள், எங்களுக்கு பிரச்சனை. வடக்கு கிழக்கு வாழ் மக்களின் நிலங்கள் அபகரிப்பது பற்றியது. அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க வடக்கு கிழக்கில் பாரிய ராணுவ பட்டாளங்களோடு சென்று வருகிறார். அவருடைய பரப்புரையின் கீழ்தான் சட்டவிரோத காணி அபகரிப்புகள் இடம்பெற்று வருகின்றன. அதனால் ஜனாதிபதியிடம் நாங்கள் கேட்பது விதுர விக்ரமநாயக்கவை பதவி விலக்க வேண்டும் என்பதே ஆகும். திருகோணமலை ஈச்சிலம்பெற்ற ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஈச்சிலம்பெற்ற போலீசாருடன் ராணுவ புலனாய்வு பிரிவினர் இணைந்து நேற்றிரவு வெறிகள் வீதி தடையில் மேற்கொண்ட சோதனையின் போது குளிரூட்டப்பட்ட லாரியிலிருந்து 50 கிராம் 220 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். களுவாஞ்சிக்குடியிலிருந்து இலங்கை துறை முகத்துவாரத்திற்கு மீன்கள் எடுத்துச் சென்ற குளிரூட்டி லாரியிலிருந்தே இவ்வாறு ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 27, 30, 35, 39 வயதுடைய களுவாஞ்சிக்குடி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என ஈச்சிலம்பெற்ற போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட 4 சந்தேக நபர்களும் ஈச்சிலம்பெற்ற போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த குளிரூட்டி வாகனமும் போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் ஈச்சிலம்பெற்ற போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.